தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை குடியரசுத் தலைவர் திரும்பப் பெற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம். அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாகவும் ஆளுநராக நீடிக்க அனுமதிக்கக்கூடாது என குற்றச்சாட்டு தெரிவித்து கடந்த ஜூன் 14ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் மதிமுக சார்பில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று திருப்பூர் வடக்கு மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் மதிமுக சார்பில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்பப் பெற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்டம் பொருளாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான ஆர் ஆர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் புத்தரச்சல் பி கே மணி, மாவட்ட துணை செயலாளர் காவி பழனிசாமி, மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கையெழுத்து இயக்கத்தை பல்லடம் திமுக ஒன்றிய செயலாளர்கள் என் சோமசுந்தரம் கிழக்கு, எஸ் கிருஷ்ணமூர்த்தி மேற்கு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி, ஒன்றிய குழு துணைத்தலைவர் பாலசுப்பிரமணியம், மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் ஹரிமா நாகராஜ், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் கரைப்புதூர் ராஜேந்திரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் கணேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் ஓ ரங்கசாமி, மதிமுக நிர்வாகிகள் பல்லடம் நகர செயலாளர் வைகோ பாலு, ஒன்றிய செயலாளர்கள் பொங்கலூர் முத்துசாமி அப்புசாமி, காங்கேயம் ஒன்றிய செயலாளர் மணி, பொதுக்குழு உறுப்பினர் சோனே முத்து உள்பட பலர் கலந்து கொண்டனர். பல்லடம் பகுதிகளில் 10,000 பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்படும் எனவும் ஒவ்வொரு கடையாக சென்று பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கத்தினை நடத்தினர்.